ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது எம்எஸ் ஸ்கெட்ச். ஸோ நான் தான் அவங்க சூர்யா. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேய்னா பயம், ராத்திரி தூங்கவே பயம், தனியாக போக பயம். அவங்க இந்த வீடியோவை இதுக்கு மேலே கண்டினியூஸாக பார்க்காதீங்க. நான் வீரவன், தைரியமான சாலின்றவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூஸாக இன்னும் பாருங்க. அண்ட் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி, கொஞ்ச நாளில் மாச கணக்குக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எபிசோடு 1, 2, 3 சொல்லிட்டு கோஸ்ட் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அண்ட் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 2K கிட்ட ரீச் ஆக போகுது. ஸோ அண்ட் அந்த கமெண்ட் கீழேயுமே வந்து ப்ரோ இதை கண்டினியூ பண்ணுங்கள், ப்ரோ இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோடைய எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பெயரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குச்சியாக்கோ அப்படின்னு ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான பேய். இன்றைக்கி நீங்கள் ஜப்பானுக்கு போனீங்கன்னா கூட இந்த பேயை பற்றி கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டரரான ஒரு பேயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் 90s 80s நடந்தது, 1970s to 1980 அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி ஆகுது. ஒரு டார்க்கான ஒரு ரோட்டில் ஒரே ஒரு லைட் மட்டும் நடுவில் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போகிறான், ஒரு 18-19 வயசு இருக்க ஒரு பையன் வந்து போகிறான். முன்னாடி வந்து ஒரு கேர்ள் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு அவன்கிட்ட வந்து நான் அழகாக இருக்கணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கதைலாம் நடந்துச்சுன்றதை சொல்லிடுறேன். அண்ட் லாஸ்ட்டாக இப்போ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன கதையை கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேயே அவங்க தான் ரொம்பவே அழகு அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி ஒருத்தங்க ஜப்பானில் இருக்காங்க. ஜப்பான்லேயே அவங்க தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஜப்பானில் ஒரு பழமொழின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரன், அதாவது ஒரு போர்க்கெல்லாம் என்ன போவாங்களா அந்தமாதிரி ஒரு வீரனுக்கு தான் வந்து திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப அழகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரன், அவர் வந்து சுமாராக இருப்பார் பட் ரொம்பவே பெரிய வீரன். இந்தமாரி போர், ஜப்பான் போர் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவர் போவார். ஸோ அவரும் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு டவுட்டு, என்னடா அந்த ஜப்பான்லே ரொம்ப அழகு நமக்கு நம்மளை எப்படி ஒத்துக்கிட்டா அந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் வீரன் சாமுராய் சொல்லுவாங்களே ஜப்பானில், ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா தினமுமே அவர் தூங்கி ஏஞ்சி வந்தனமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்திலே அழகானவங்க வந்து அவர்கிட்ட வந்து நான் அழகாக இருக்கணா, நான் அழகாக இருக்கணா, நான் அழகாக இருக்கணான்னு சொல்லிட்டு டெய்லியுமே தினமுமே காலையில் கேட்பாங்களாம். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு நம்ம அழகாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவாராம். அண்ட் ரொம்ப நாள் கடிச்சு என்ன ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்தமாரி எல்லா சாமுரா எல்லா ஆர்மி அவங்க எல்லாமே வந்து வாங்க நம்ம போருக்கு போகிறோம். இப்போ நடக்கிற மாதிரி போருக்கு போனால் ஒரு 2 மாதத்தில் வந்து அப்புறம் மற்ற நாடு பேசி சம்மதம்லாம் படுத்த மாட்டாங்க, போனால் ஒரு வருஷ கணக்கெல்லாம் ஆகும். இங்கேருந்து அந்த போருக்கு போகவே ஒரு 2-3 மாதம் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி காலகட்டம் தான் அது. ஸோ போனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ நான் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு இவங்க டாட்டாலாம் சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. ஸோ 4-6 வருஷம் ஆகுது, அவங்க இன்னும் திரும்பி ரிட்டனே வரல. ஸோ இவங்க வந்து என்ன இன்னும் ரிட்டனே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவர் அங்கே போய் அங்கே போருக்கு ஒரு இடத்துக்கு போனாங்களே அங்கே வந்து அவர் போர்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு ஃபேமிலியும் அவங்களுக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏன் இன்னும் அவர் வரலையேன்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 10 வருஷமாக ஆகுது. அந்த ஐட்ட பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அவர் வந்து அந்த போர்க்காலத்துக்கு போனார்ல அந்த வீட்டில் அவர் இருக்காரு. அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு இருப்பாங்களே, ஃப்ரெண்டு வந்து ஜப்பான்லேயே அவங்க தான் ரொம்ப அழகான உங்களை அவங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சாமுராயுமே வந்து போகிறாங்க. அண்டு போக அவருக்கு தெரியுது இந்த இடத்துக்கு நம்ம எப்பயும் வந்திருக்கோமே, இந்த மாதிரிலாம் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கோமேனு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தெரியுது. அண்ட் இதுதான் அவங்க இருக்க வீடுன்னு சொன்னோடனே அவருக்கு அப்போ தான் தெரியுது நம்ம இருந்த வீடாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தொடர்ந்து அந்த ஃபஸ்ட்டு திருமணமான அந்த உலக ஜப்பான்லேயே அழகானவங்க உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு உள்ள ஒரு ஃபேமிலி இருக்குது. அண்ட் தென் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் ஆகுது. அந்த அவங்க வந்து நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதம் வந்து அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் இந்த சாமுராக்கு என்னன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கோவம் வருது, உச்சக்கட்ட கோவம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கோவம் வருது. கோவம் வந்தனே நீ ரொம்ப அழகாக இருக்கே, அழகாக இருக்கேன்னு என்கிட்ட காலை கேட்பல, நீ அழகாக இருக்கனால தான் இவ்வளோ திம்முன்னு சொல்லிட்டு கத்தி இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கிழிச்சி இல்லாச்சி கையில் கூட பிச்சிருக்கலாம், ஒரு கத்திரிக்கோள் எடுத்து
இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு கத்திரிக்கோளை வெட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே கிழிஞ்சு அப்படியே ரத்தமாக பார்த்தீங்கன்னா கொட்டிகிட்டு இருக்குது. இந்த கதை அப்படியே பல்லுலாம் தெரிஞ்சுட்டு இந்த கதை இன்னிக்கலுமே ஜப்பானில் ரொம்பவே நம்புகிறாங்க. ஆனால் நம்மளாக இருக்கும்போது என்கிட்ட தினமும் காலை கேட்பல அந்த சாம்பரை சொல்கிற தினமும் என்கிட்ட காலையில் அழகாக இருக்கியான்னு கேட்பல இப்போ போய் யார்கிட்டனாச்சும் கேளு, நீ தான் உலகத்திலே ரொம்ப அசிங்கமானவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்புராய் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு. அண்ட் இவங்க வந்து உலக அழகு தான் நம்ம சொத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அழகே போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தம் இடுவாங்களே, அந்த மாதிரி வருத்தமே அந்த வருத்தத்திலே செத்தும் போயிடுறாங்க. ஆனால் சில வருஷங்களாம் ஆகுது, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதைச்சடத்தில் அவங்க அதாவது இந்த ஸ்டோரியெலாம் இருக்கும்ல பேய் ஸ்டோரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேயாவே வந்து அவங்களே கொண்டுடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராத்திரி யாராச்சும் போயிட்டு இருந்தால் அவங்ககிட்ட வந்து நான் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சர்ஜரிக்கை மாஸ்க், இப்போ தான் எல்லாருமே மாஸ்க்லாம் பார்க்க முடியும், பட் அங்கே ஜப்பானில் எப்பயுமே போட்டுட்ருப்பாங்க. நம்ம இந்தியாவில் கொரோனாவில் தான் மாஸ்க்லாம் போடுறாங்க, இல்லைனா போட மாட்டாங்க. அந்த ஜப்பானில் எப்பயுமே மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது அங்கே வழக்கம். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்னும் கூட அந்த ஜப்பானில் நம்பப்படுறது என்னன்னா நம்ம ஆசைப்பட்டு கிடைக்காம செத்துட்டால் நம்ம பேயா அழிவோம் அப்படின்றதான் ஜப்பானில் இன்னிக்கலுமே எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி சில வருஷங்கள்லாம் அது ராத்திரி ஒரு பையன் வந்து போயிட்டே இருக்கான். அங்கே தூரத்தில் ஒரு பொண்ணு அதாவது அந்த பேய் வந்து வருதுகிட்ட வந்து மாஸ்க் போட்டுட்டு கண்ணு மூட தான் தெரியும் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன், நீங்கள் அழகாக இல்லைன்னா கதை ஓவர், நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா அந்த மாஸ்க்கை கழட்டி இங்கெல்லாம் அப்படியே கிழிச்சு விட்டு பல்லுலாம் தெரிஞ்சுட்டு கொடூரமாக வந்து இப்போ நான் அழகாக இருக்கேனா சொல்லுன்னு கேட்பாங்க. அந்த பையன், நீங்கள் அழகாக இருக்கீங்க இல்லை அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஓ நான் அழகாக இல்லையான்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவாங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா ஓ இப்படி கிழிஞ்சி இருந்தால் அழகாக இருக்கனா அப்போ நீயும் அழகாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கிழிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது ஒன்று வெட்டு இல்லை தலை துண்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய போலீஸ் கேஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிஜமாயே அவங்க தான் இல்லை வேஷம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கேஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்திருக்குது. அண்ட் இதில் இதுக்கு வேறு ஒரு ரிசர்ச்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போயே நினச்சிக்கோங்க எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குன்றது. அந்த ரிசர்ச்சில் அவங்க வந்து கேட்கும் போது நீங்கள் எதுவுமே அவங்கக்கிட்ட பேசாமல் போயிட்டால் தப்பிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொருத்தங்க வந்து என்ன சொல்கிறாங்க எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூடவே வரும். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வழியும் பாய், டேக் கேர், லவ் யூ கைஸ்.